எதுக்கு இவங்களை ஆதரிக்கணும் மக்கள்? எதுக்கு இவங்களை ஆதரிக்கணும் மக்கள்? இவர் தான் மேயரா வரணும்னு அவங்க வாக்கு செலுத்தலையே. நான் யாரையும் ஆதரிக்க வேண்டியிருந்தா நேரடியாகவே இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஆதரிச்சிருப்பேனே. நான் எதுக்கு ஆதரிக்கணும்? எனக்கு வந்து மாமன்ற உறுப்பினராக என் பிள்ளைகளை தெரிவு செஞ்சால் அந்த மாமன்ற உறுப்பினர் எப்படி வேலை செய்யணும்னு செஞ்சு காட்டுவான். நீங்கள் தோக்கவே அடிங்களே. ஆனால் நாங்கள் தான் உண்மையான கவுன்சிலர், நாங்கள் தான் மேயர். நீங்கள் பதவியில் இருந்தால் தான் மேயர், நாங்கள் இல்லைனாலும் வேலை செய்வோம். தோக்கடிச்சாலும் வேலை செய்வோம். 5 வருஷம் தான் நீ வேலை செய்வேன், அதுவும் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் நாங்கள் வேலை செய்வோம், ஏன் வாழ்நாள் முழுக்க வேலை செய்வோம். அப்படி தானே செஞ்சோம். அப்படி தான் தூர் வரணும், குளங்களை குப்பைகளை அள்ளி அப்புறப்படுத்தணும். அப்படி தான் நாங்கள் மரக்கன்றுகளை நட்டோம், பனை விதைகளை நட்டோம். அப்படி தான் ரத்தம் கொடுத்தோம். 12,000 யூனிட் கொடுத்துருக்கோம். அப்போ தமிழ்நாடு அரசு கடந்த முறை ஐயா எடப்பாடி அரசே எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு பாராட்டி சான்றிதழ் கொடுத்தது. இப்போ தலைமையிலேருந்து ஒரு அறிவிப்பு வராதனால உறுப்பினர்கள் விலகி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு அறிவுறுத்தல் வந்து உங்களோட உறுப்பினர்களுக்கு? அதெல்லாம் இல்லை. கொள்கை பிடிப்பு இருக்கிறவன் தான் எங்கூட இருப்பான். காசுக்கு பணத்துக்கு நிற்கிறவன் உதிர்ந்து விழுவான். இப்போ நீங்கள் காற்று வீசும்போதுதான் பதறது மணியதுன்னு தெரியும். அப்போ தன்னலத்துக்காக இருந்தவன் இனநலத்துக்காக இருந்தவனுங்கிறத அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது தான் தெரியும். என் பிள்ளைகள் எத்தனை பேர் 10 லட்சம் 15 லட்சம் அம்மாவே புதுக்கோட்டையில் ஒரு அம்மா வந்து நீ எல்லாம் 10 பைசா ஒரு பைசாவுக்கு லாய்க்கு இருக்காடான்னு திட்டின பையன் அவன் கவுன்சிலருக்கு நிற்கிறான். அவனுக்கு 10 லட்சம் பேரம் பேசும்போது அம்மா சொல்லுது உண்மையிலே ஒரு லட்சம் பெருமையாக இருக்கடாது. அதெல்லாம் போங்கங்க. காசுக்காக இல்லை, காசுலாம் எனக்கு கிடையாது, எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு கொள்கை தாங்க முக்கியம்னு பேசின பிள்ளைகள்லாம் இருக்குது. அது போக நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் இப்போ சட்டமன்ற பாராளுமன்ற அந்த மேடையிலிருந்து அப்படியே அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்படியே அதிமுக மேடையில் ஏறினார் இல்லை திமுக மேடையில் ஏறினார்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி கிடையாது. அதாவது கடலில் நிறைய மீன்கள் இருக்குது, திடீர்னு ஒரு மீன் பேச்சு திமிர் எடுத்து போய் தரையை கரையில் குதித்து விழுவும். அது மாதிரி சில இது பண்ணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் இல்லை, எங்கள் ஐயா துறைமுகம் தானே பேசியிருக்காரு. அமைச்சர்களுக்கு இருக்க அவர் போய் தொகுதியில் வாணியம்பாடியில் பேசுகிறார். அது வந்து அவருடைய முதிர்ச்சிக்கு, அவருடைய அறிவுத்திறமைக்கு, அவருடைய ஆற்றலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து அப்படி பேசிருக்கூடாது. அதாவது அது வந்து அதுக்கு அதுவே ஒரு ஜனநாயக துரோகம். அது நீ எனக்கு போடலைன்னா நான் 5 வருஷத்துக்கு இந்த நகராட்சியை கண்டுக்க மாட்டேன், அது எச்சரிக்கிறேன்லாம் சொல்கிறது வந்து கடுமையான வார்த்தை. அரசு நடவடிக்கை எடுக்குமா? இல்லை இருங்க, தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்குமா? அது எப்படி எடுக்கும்? அவர் பேசக்கூடாது. அவர் வளர தலைமுறைகளுக்கு வழிகாட்டுற இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் வந்து இப்படி பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டே ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் 1,500 கொடுத்தா 1,000 கொடுறா, அவன் 1,000 கொடுத்தா நீ 2,000 கொடுறா, காசு பற்றி கவலைப்படாதானா? எங்கே இருக்குது உங்கள் காசு? எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? அப்போ ஏன் 1,000 ரூபா குடும்பத் தலைவிக்கு கொடுக்குறதுக்கு காசு பற்றாக்குறையாக இருக்குது? இப்படி அது எப்படி? அதான் எங்க அவர் வந்து அவர் வாக்கு செலுத்தணும்னு தான் வர்றாரு. நீங்கள் அதுக்கு வண்ணம் பூசிக்கிட்டு இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? எதை எதை யோசிக்கணும்னு இருக்குல்ல. சீமான் இந்த மாதிரி சிறப்பு சட்டை போட்டிருக்கான், கம்யூனிஸ்ட் ஆகிட்டானோ, கருப்பு சட்டை போட்டிருக்க திராவிடர் கழகமோ, ஒரு மாதிரி இருக்க காவியமாக இருக்கேன், அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவோ, வண்ணத்தில் என்ன இருக்குது? எண்ணத்தில் தான் இருக்குது. நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதுதான் நீங்கள் கேட்கணும். அதெல்லாம் சும்மா அரண்டவங்கண்ணுக்கு இரண்டவங்கெல்லாம் பேய்ங்கிற மாதிரி அவருக்கு எந்த காரில் வர்றாரு, என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன ஷூ போட்டிருக்காரு, இதெல்லாம் இல்லை. இது இப்படி கேட்க அவர் அவங்க தேர்தல் என்னங்க உங்கள் அண்ணன் வந்து எங்களை இப்படி ரொம்ப திட்டுறாரு, இப்படி இப்படிலாம் திட்டுறாரு. அதில் ஒரு அதிகாரி பேசுகிறதுல உண்மை இருக்கத்தானே செய்யுதுங்க. நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். எனக்கு என்ன அவங்கள பார்த்துருக்கணும்னு அமைப்புங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுது. காசு கொடுக்குறாங்கன்னு நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா இந்த அமைப்புக்குள்ளே பழகிட்டோம். அதான் இதுக்குள்ளே நம்ம பழகிட்டோம். காசு கொடுத்து இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னது மாதிரி இந்த நாடு ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட நாடாக மாறிடுச்சு. அப்போ போய் பேசி பயன் இருக்குது. இவ்வளவு தான் செய்ய முடியும் தேர்தல் ஆணையம். அதனால் அதை நான் வந்து என் பிள்ளைகளை கடத்திட்டாங்கன்னு மனு கொடுத்தேன். என்ன நடந்துச்சு பாருங்கள். கட்டுத்தொகை கட்டும்போது நீங்கள் 3 பேர் வர சொன்னீங்க, நான் 3 பேர் வந்தேன், திமுக 30 பேர் வந்து எங்கள் பிள்ளையை அடிச்சிருச்சு, நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்கல. அப்புறம் என்ன விளையாத காட்டில் எவன் போய் விதப்பா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த மரம் பூக்காது காய்க்காதுன்னா நான் எப்படி தண்ணி ஊற்றுவேன்? இல்லை இல்லை சொல்லணும்ல, வாக்கு செலுத்த போகிற எமது மக்கள் பன்னெடுங்காலமாக நீங்கள் அனுபவித்து வர அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாத அந்த துயர துன்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் வெள்ளச்சேதம் இந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. புயல் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறீங்க, வீடு இடிஞ்சிருது, குடியிருக்க இடம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கையேந்தி கையேந்தி நிற்கிறீங்க. கொசு உற்பத்தி ஆயிடுது, கொசுவை தடுக்க முடியல. காரணம் இந்த அழுக்கு நீர் தான். நீர் வழிந்தோட காவாயில்னால அங்கே குப்பைகள் தேங்கிக்கிட்டு நீரை வழிந்து ஓட விட மாட்டேங்குது. அந்த கொசு உற்பத்தி ஆயிடுது, கடிச்சிருது, அப்புறம் டெங்கு வருது, அப்புறம் நிலவேம்பு குடி, அதை குடி, இதை குடி, இதுவே போராட்டமாக இருக்குது. இதையெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு
கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆய்ந்து தெளிந்து எது சரி தவறுன்ற உணர்ந்து வாக்கு செலுத்தணும். கவியரசு கண்ணதாசன் சொன்னதை தான் அவங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் நல்லவனுக்கு வாக்கு செலுத்தினால் எதிர்காலம் உங்களுக்கு, அதே வாக்கை அயோக்கியனுக்கு செலுத்தினால் எதிர்காலம் அவனுக்கு. இதை கவனம் வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வரணும், வரணும். தயவு செய்து இந்த நாடு மாசத்தின் சொன்னது தான், இந்த நாடு இளைஞர்களுக்கானது, எங்களுக்குமானது தான். எப்படி பார்த்தாலும் அது இளைஞர்களுக்கானதுங்கிறார் மாசேத்துங். அதே தான் என் தம்பி தங்களுக்கு நான் சொல்லுவேன். எனக்கென்ன நமக்கென்ன என்று ஒதுங்கி நின்றால் இந்த நாட்டை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. அப்புறம் நாடு சரியில்லை, தலைவர் சரியில்லை, அது சரியில்லை, சாலை சரியில்லை, மின்சாரம் இல்லை, இதெல்லாம் பேசுகிறதுக்கான உரிமையை நம்ம இழந்துடுறோம். எங்கே பார்த்தாலும் ஊழலாக இருக்குது, லஞ்சமாக இருக்குது, காசு வாங்காமல் எந்த காரியம் நடக்கலை, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கான அருகதையற்றவர்களாக நம்ம மாறிடுறோம். அதனால் தயவு செய்து ஜனநாயக கடமையாக ஆற்றுங்க. இது ஒரு தேச துரோக குற்றம் தான். வாக்கு செலுத்தாமல் பொறுப்பற்று விலை உங்களுக்கு கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, வாழ்வதற்கு இடம் கொடுத்து, எல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு நாட்டுக்கு வந்து ஜனநாயக கடமை ஆற்றுவதுங்கிறது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அது சரியில்லை, அந்த தலைவர் சரியில்லை, சரியான தலைவரை தேர்வு செய்யுங்க. இல்லை யாருமே சரியில்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. அப்படி தான் நாங்கள் வந்தோம், அப்படி தான் நான் வந்தேன். குறை சொல்லி கொண்டிருக்கிறது இல்லை. பிறர் குறை சொல்லுவோம்னா அரை மனிதன், தன் குறை காண்பவன் தான் முழு மனிதனுங்கிறார் சாக்ரட்டிஸு. அதே தான் நமது வள்ளுவ பெருமகனார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் இருக்குங்கிறது. நீங்கள் உங்களை சரி பண்ணுங்க, நீங்கள் வாங்க. யாருமே சரியில்லையா, நீங்கள் தலைமையேற்று வழி நடத்துங்க. அதுதானே, அதுதான் செய்ய முடியும். கடைசியாக சோம்பிட்டு வேத சரியில்லை, அது சரியில்லைன்னா இந்த மாதிரி சொல்கிறவங்க தான் ஆக சரியில்லை. சரியில்லாத சரி செய்கிறதுக்கு தான் நீங்கள் அதை செய்யணும். தமிழ் இளம் தலைமுறையில் குறிப்பாக கற்றறிந்த பிள்ளைகள், நாட்டை மக்களை பெரிதும் நேசிக்கிறவர்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேணும்னு விரும்புகிறவர்கள், தயவு செய்து வாக்கு செலுத்துங்கள். உங்களுடைய ஆமாம், நன்றி. அதுதான் இங்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் நம்ம கவுன்சிலர் ஆகிட்டா, இதுக்கு முன்னாடி இருந்த கவுன்சிலராக ஒரு படிப்பினை கொடுத்துருக்குறாங்க. இப்போது நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு அனுமதி பெறணும், கவுன்சிலர் கையெழுத்து வேணும். அதுக்கு அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுக்கணும். அது 3 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்தா தான் அவர் கையெழுத்துடுவார். திருப்பி மின் இணைப்பு, திருப்பி நீர் குடிநீர் இணைப்பு, திருப்பி கழிவு நீர் வந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன், திருப்பி எரிவாயு இணைப்பு, இது எல்லாத்துக்குமே அவருடைய கையெழுத்து தேவைப்படுது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு காசு? அதனால் இது வசு, அதனால தான் நாங்கள் 100-10 கோடி கூட கொடுக்குறேன், எனக்கு சீட்டு கொடுப்பா அப்படின்னு பேசுகிறதுல வருது பாருங்கள். ஏ, அவன் 500 கொடுத்தா நீ 1000 கொடுப்பா, அவன் 1000 கொடுத்தா 2000 கொடுப்பான்னா நாடங்களும் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். 1000 கோடியை முதலீடு செய்கிறாங்கன்னு, இந்த முதலீடை எப்படி எடுக்கணும்னு யோசிப்பாங்களே இல்லையே. தனக்கான அதிகார வரம்பு என்ன, அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எப்படி சேவை செய்யணுங்கிற திட்டம் தீட்டி வேலை செய்கிறதுக்கான. மன்னன் எவ்வளி குடிகள் எவ்வளி, தலைமை எப்படியோ அப்படித்தான் வந்து.